வியூவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து த்ரீ டேபிள் எப்படி வந்து ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எழுதுறது அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் விட கேள்வி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்தீங்க அப்படின்னா படம் நோட் சொல்லுவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு த்ரீ டேபிள் எழுத தரணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரைட் 0 to 9 வந்து நம்ம எழுத வேண்டியது. அதை எப்படி எழுதுது அப்படின்றத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டைரக்ஷனில் எழுதணும். இப்போ இந்த டைரக்ஷன் போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 எழுதியாச்சா? இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு, கரெக்டாக புரிஞ்சுங்க த்ரீ டேபிள் எழுதுறதுக்கு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரைட் 0 1 2 3 இதை மட்டும் எழுதினாலே போதும். இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இந்த டைரக்ஷனில் எழுதணும். டைரக்ஷன் தான் முக்கியம், டைரக்ஷன் கரெக்டான போச்சு. இந்த பக்கம் எழுதணும் அப்படின்னும் போது இப்போ இந்த டைரக்ஷன் போது இந்த இடத்துலேருந்து 0 போட்டுக்கிறோம் அடுத்து 1 போட்டுக்கிறோம் இந்த இடத்துல 2 போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து 3 போட்டுக்கிறோம். இதுதானே பண்ண சொல்லியிருக்காங்க. 0 1 2 3 நம்ம போட்டாச்சு. இப்போ நமக்கு த்ரீ டேபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. 1 3 is 3 இப்போ 0 3 0 6 0 9 0 12 15 18 21 24 27 30 கிடச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஏரோ மார்க். இப்போ இந்த இடத்துல 0 போட சொன்னால் 0 போட்டு அதுக்கப்புறமேட நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக 1 போடணும் அதுக்கடுத்து இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக 2 போடணும் அதுக்கப்புறமேட்டா இந்த இடத்துல 3 போடணும். இதான் கான்செப்ட். இதான் வந்து இந்த ஏரோ வச்சு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 0 அதுக்கப்புறமேட்டா இந்த 1 அதுக்கப்புறமேட்டா இது வந்து 2 அதுக்கப்புறமேட்டா இந்த லாஸ்ட் 3. இவ்வளோ தான் கான்செப்ட். 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12 5 3 15 6 3 18 7 3 21 8 3 24 9 3 27 8 3 30 இவ்வளோதான் த்ரீ டேபிள் ட்ரிக்ஸ்.